மை நேம் இஸ் பிகே அண்ட் வெல்கம் டு இயற்கை மொழி. இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். எதை பற்றினா பேஷன் ஃப்ரூட். சமீப காலங்களில் இந்த பேஷன் ஃப்ரூட்டுன்றது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அண்ட் இதோட மருத்துவ குணங்கள் அது இதுன்னு நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ரீசெண்ட் டைமில் இதை பற்றி நம்ம அதிகமாக கேட்டுருக்கோம். ஆனால் இந்த பேஷன் ஃப்ரூட்டை வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக மாடி தோட்டத்திலே வளர்க்க முடியுன்றது எத்தனை பேருக்கு தெரியும். நான் இந்த பேஷன் ஃப்ரூட்டை வந்து விதையிலிருந்து அறுவடை வரைக்கும் நான் வளர்த்துருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் கிட்டே டைம் ஆகிடுச்சது கம்ப்ளீட்டாக அந்த ஒரு சைக்கிள் வளர்ந்து முடிக்கிறதுக்கு, விதையிலேருந்து அதை செடியாக வளர்ந்து அது அறுவடை கொடுக்கறதுக்கு. ஸோ இந்த பேஷன் ஃப்ரூட்டை நம்ம எப்படி நம்ம வளர்க்கலாம், இதை நம்ம வளர்க்குறப்போ நம்ம என்னெல்லாம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது, அண்ட் 1.5 வருஷம் இது நம்ம டைம் இன்வெஸ்ட் பண்ணி வளர்க்குற அளவுக்கு இது வர்த்தா இல்லையான்றதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். லெட் ஸ்டார்ட் வித் சீட் சோயிங். 2022 நவம்பர் மாதம் நான் சீட் டு பிளான்ட் அப்படின்ற வெப்சைட்லேருந்து, ஒரு ஆன்லைன் வெப்சைட்லேருந்து விதைகள் வாங்கி அதை பற்றி நான் ரிவ்யூ கொடுத்துருப்பேன். அதோடு வாங்கின விதை தான் இந்த பேஷன் ஃப்ரூட் விதைகள். ஸோ இந்த விதைகளை வந்து நான் ஒரு செப்டம்பர் மாதம் போல் இந்த விதைகள் நான் விதைச்சேன். இது விதையிலேருந்து நாற்றாக வளர்ந்து வரதுக்கே 2 மாதத்துக்கு மேலே டைம் எடுத்துக்கிச்சு. இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்லோ க்ரோயிங் பிளான்ட் ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும். ஸோ ஒரு 3 இன்ச் கப்பில் ஒரு கப்பில் 2 விதைகள்ன்ற மாதிரி நான் 2 கப்பில் இந்த விதைகளை விதைச்சேன். மொத்தமாக 4 விதைகள். ஸோ கரெக்டாக விதைகள் விதைச்சதுலேருந்து ஒரு 10-15 நாள் கழிச்சு தான் அது முளைக்கவே ஆரம்பிச்சது. ஆனால் அந்த நாற்றுக்குள்ளும் பார்த்திங்கன்னா ரொம்ப வேகமாகலாம் இல்லை, ரொம்ப ரொம்ப மெதுவாக தான் வளர்ந்து வந்தது. அந்த டைமில் நான் என்ன நினச்சேன், ஒருவேளை இது வந்து முழுக்க முழுக்க சம்மருக்கான ஒரு செடி போல். ஸோ சில விதைகள் வந்து சம்மரில் வந்து ரொம்ப ரொம்ப வேகமாக முளைச்சி அது நல்லா அது ஒரு ஸ்டேஜ்ன்றது ரொம்ப சீக்கிரமாகவே அட்டன் ஆகிடும். ஆனால் மற்ற விதைகள் வந்து சம்மரில் ரொம்ப திணறும், வின்டரில் சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு இது கம்ப்ளீட் கான்ட்ராஸ்ட்டாக இது வந்து ஒரு சம்மருக்கான விதை போல் அப்படின்னு நான் நினச்சேன். அக்டோபர் மாதம் விதைச்ச விதைகள் வந்து நான் பிப்ரவரி மந்த், அதாவது கிட்டத்தட்ட 4 மாதங்கள் கழித்து தான் அதை நான் ஃபைனல் லொக்கேஷனுக்கே நான் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறேன். அந்த 4 மாதங்களும் பார்த்திங்கன்னா அது அதே கப்பில் தான் மெதுவாக வளர்ந்து வந்துட்டு இருந்தது. ஸோ விதையிலேருந்து வளர்ந்து இந்த ஸ்டேஜ் வரத்துக்கே இதுக்கு 4 மாதம் ஆச்சு. எனக்கு அப்போயே ஒரு டவுட் இருந்தது, இது கன்ஃபார்மாக ஒரு ஸ்லோ க்ரோயிங் பிளான்ட் தான் அப்படின்றது எனக்கு அந்த டைமில் கன்ஃபார்மே ஆகிடுச்சு. அக்டோபர் 2022 ஆரம்பித்ததுன்னா பிப்ரவரி 2023 தான் அதோட ஃபைனல் லொக்கேஷனுக்கு நான் டிரான்ஸ்பிளான் பண்ணுறேன். மண் கலவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெரும்பாலும் இந்த பழமரங்களுக்குன்னு ஒரு மண் கலவை நம்ம ரெடி பண்ணுவோம், அதாவது இந்த எரு மட்டும் நம்ம அதிகமாக போட்டு நம்ம ரெடி பண்ணுவோம். பிகாஸ் பழமரங்களுக்கு வந்து ஊட்டச்சத்துன்றது கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். ஏன்னா பழமரங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த கிராஃப்டிங் மெத்தட்லேருந்து கொண்டு வரதுனால ஒரு மெச்சூராக தான் அது வளர்ந்துட்டே வரும். ஸோ அதுக்கு ஊட்டச்சத்துன்றது கொஞ்சம் சஃபிஷியண்டாக தேவைப்படும். அண்ட் பழமரங்களுக்கு வந்து ஒரு அசிடிக்கான ஒரு ஊட்டச்சத்து தேவைப்படும். ஸோ உங்கள் சாயிலோட அசிடிக் லெவல் நீங்கள் ஏற்றுறதுக்கு நீங்கள் அதிகமான இந்த மண்புழு உரமோ இல்லை எருவை நீங்கள் கலந்து வைக்கலாம். அண்ட் க்ரோ பேக்கை பொறுத்த வரைக்கும் நான் 15க்கு 15 நான் வழக்கமாக யூஸ் பண்ணுறேன் அதே க்ரோ பேக் தான் நான் இதுக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன். மொத்தம் மொத்தமாக 2 க்ரோ பேக் போட்டு 4 விதைகளை வந்து 3 வந்து சூப்பராக முளைச்சி வந்திருக்கு, 1 வந்து சுத்தமாக முளைக்கல. ஸோ ஒரு க்ரோ பேக்கில் ஒரு செடியும் இன்னொரு க்ரோ பேக்கில் 2 செடியும் நான் அப்படியே டிரான்ஸ்பிளண்ட் பண்ணிட்டேன். இப்போ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுலேருந்து ஒரு 2 மாதம் கழிச்சு நாங்கள் இருக்க நம்ம அப்டேட் பார்க்கலாம். அதாச்சு ஏப்ரல் 2023 இதுதான் அப்டேட். ஸோ செடி ஓரளவுக்கு வளர ஆரம்பிச்சிருக்கு, அந்த கொடியும் பார்த்தீங்கன்னா நல்லா பிடிச்சி ஏற ஆரம்பிச்சிருக்கு. பேஷன் ஃப்ரூட்ன்றது முழுக்க முழுக்க ஒரு கொடி வகை. ஸோ கொடி வகைனா அதுவாகவே பிடிச்சிட்டு போகுமான்னு கேட்டிங்கன்னா ஒரு சர்டன் பாயிண்ட் வரைக்கும் அந்த செடி நீங்கள் தான் ட்ரெயின் பண்ணணும். ஒரு ப்ராப்பராக ஒரு பந்தல் அமைச்சு அந்த பந்தலை நீங்கள் சுற்றி விடணும். ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அதுவே அந்த பந்தலை பிடிச்சி போக ஆரம்பிச்சிடும். இப்போ அடுத்ததாக மே 2023 அப்டேட்டை பார்க்கலாம். ஒரு செடியில் என்ன எதிர்பார்ப்போமோ அதை விட ஸ்லோவாக தான் இந்த பேஷன் ஃப்ரூட் வளரும். மற்ற குடி வகை மாதிரி இது வேகமாக வளர்ந்து போகணும்னு எதிர்பார்க்காதீங்க. எந்த ஒரு கிளைமேட்டாக இருந்தாலுமே இது ஸ்லோவாக தான் வளரும். பிகாஸ் நான் வந்து இதை விதையிலேருந்து ஆரம்பித்தேன். ஸோ இந்த மாதிரி தான் வளருது. ஒருவேளை நீங்கள் கட்டிங் சதச்சு இந்த நாற்றுகள் டெவலப் பண்ணி இல்லை நீங்கள் நர்சரியில் வாங்கி வளர்த்திங்கன்னா உங்களுக்கு அது எந்த மாதிரி வளரும்ன்றதை நீங்கள் அதை பொறுமையாக பாருங்கள். ஏன்னா இது வந்து நான் கம்ப்யூட்டர் விதையிலேருந்து ஆரம்பித்தேன். இதுக்கப்புறம் தான் நான் நர்சரியில் இந்த நாற்றுகள் கிடைச்சா வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கணும் அதோட க்ரோத் எப்படி இருக்குன்றதை பற்றி நான் பொறுமையாக ஒரு வீடியோ கொடுக்குறேன். இப்போ அடுத்ததாக ஜூனில் இதோட அப்டேட் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ கொடி வந்து சம்மரில் வந்து ஓரளவுக்கு நல்லாவே திரட்சியாக வளர்ந்து போயிருச்சு. நான் சம்மரில் வந்து இது நல்லா அடிவாமல் நினச்சேன், பட் அந்தளவுக்குலாம் எந்த ப்ராப்ளமும் வரலை. சம்மர்லேயும் அது நல்லாவே வளர்ந்து வருது. இதுக்கு முக்கியமாக நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா மாய்ஸ்டர் லெவல் வந்து முடிஞ்ச அளவுக்கு அடிக்குவேட்டாக மெயின்டைன் பண்ணணும். அதாவது மண்ணில் வந்து அந்த ஈரப்பதம்ன்றது எப்பவுமே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. மண்ணை ரொம்ப காய விடாதீங்க. குறிப்பாக நீங்கள் கொடி வகைகள் வளர்க்குறப்போ மண் காஞ்சதுன்னா அந்த கொடின்றது சீக்கிரமாக ஒரு பதங்கி போகிற மாதிரி ஆயிடும். இப்போ நீங்கள் பார்க்குறது ஜூலை மாதத்துடைய அப்டேட்.
அடுத்ததாக நம்ம 2023 செப்டம்பர் மாதத்தினுடைய அப்டேட் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ கொடி வந்து அதோட மேக்ஸிமம் லெவல் கிட்ட வரைக்கும் போயிடுச்சு. இதில் பூக்கள் அந்த பழம்லாம் எப்படி இருக்குன்றதை இப்போ நம்ம வரக்கூடிய அடுத்த அப்டேட்ஸில் பார்க்கலாம். அண்ட் இது வந்து வளர வளர வந்து பூக்கள் பழம்லாம் வச்சுட்டு இருக்கணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அது ஒரு லெவல் வரைக்கும் வளர்கிற வரைக்கும் அந்த கொடி மட்டும் தான் வளர்ந்துட்டுருக்கும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பூ பழம் அதெல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கும். இப்போ வந்து இதில் அந்த பூவுக்கான முட்டுகள்லாம் விற்க ஆரம்பிச்சிருக்கு. அதாவது 2022 அக்டோபர் இந்த பீரியடில் ஆரம்பிச்சது 2023 செப்டம்பரில் தான் பூ வச்சிருக்கு. அதாச்சு கிட்டத்தட்ட கிடையாது, ஒரு வருடம் காலத்தையும் கொஞ்சம் கடந்து தான் இதில் பூவே விற்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதில் பூக்கள்லாம் இப்படி தான் இருக்கும். இந்த பூக்கள் பார்க்குறது கிட்டத்தட்ட அந்த கிருஷ்ண கம்பளம் அப்படின்னு ஒரு நீங்கள் பூச்செடி கேள்விப்பட்டிருப்பீங்க, அதனுடைய பூக்கள் மாதிரி தான் இருக்கும். இதில் வாசனை ஏதாச்சும் வருமா கேட்டிங்கன்னா ஒரு மைல்டான ஒரு சென்டர்ட் வாசனம் இருக்கும். அண்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஒரே ஃபேமிலி தான், அந்த கிருஷ்ண கம்பளம் செடி இருக்குல்ல அதனுடைய ஃபேமிலி தான் இதுவும். அது வந்து பேஷன் ஃப்ளவர், இது வந்து பேஷன் ஃப்ரூட். ஸோ அதில் பழம் வைக்குமானு கேட்டிங்கன்னா நான் நர்சரியில் விசாரித்தப்போ அதுலேயும் பழம் வைக்கும், ஆனால் ரொம்ப சின்ன சைஸில் இருக்கும், அது ரொம்ப ரேராக தான் அதில் வைக்கும்னாங்க. ஆனால் இது வந்து முழுக்க முழுக்க பழத்துக்கான ஒரு செடி தான் இது. இப்போ அடுத்ததாக 2023 டிசம்பர் மாதத்துடனே அப்டேட் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ பூக்கள்லாம் நல்லாவே மெச்சூர் ஆகிட்டு பழமும் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. பழம்ன்றது இதில் பிகினிங்கில் ரொம்ப சின்னதாக வளர்ந்துட்டு அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வரும். அண்டு வளர்கிற ஸ்டேஜும் பார்த்திங்கன்னா ரொம்ப மெதுவாக தான் வரும். இந்த மாதிரி தான் ஒரு ஒரு பூலேருந்தும் பழம் வைக்கும். ஸோ இதில் வைக்கக்கூடிய பூக்கள் எல்லாமே பழமாக மாறும் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மாறும். அதுக்கு நீங்கள் செடியை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணால் மட்டும் போதும். நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணால் அந்த பூ வந்து தொடர்ச்சியாக உதிர்ந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒரு ப்ராப்பரான டைமில் நீங்கள் உரம் கொடுத்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். இந்த பேஷன் ஃப்ரூட் வளர்க்குறப்போ நம்ம என்ன மாதிரியான உரங்கள் கொடுக்கலாம், எப்போ கொடுக்கலாம், கரெக்டாக அந்த பூ வச்ச உடனே நீங்கள் உரம் கொடுக்குறது கரெக்டான டைமாக இருக்கும். ஏன்னா இந்த பூவிலேருந்து பழமாக மாறுறதுக்கு ஒரு பீரியட் டைம் இருக்கும். அந்த டைமில் இந்த செடியானது அந்த நியூட்ரிஷன் அப்சர்வ் பண்ணி வளர்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். என்ன மாதிரியான உரங்கள் கொடுக்கலாம், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பழச்செடிகள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா அசிடிக் சாயில் ரொம்பவே லவ் பண்ணி வளரும் அப்படின்னு. நீங்கள் மண்புழு உரம், மாட்டு உரம் ரெண்டுத்தையும் ஒன்றா கலந்து அது கூடவே நல்ல ஒரு ஸ்பூன்ஃபுல் ஆஃப் போன் மில், அது கூடவே முட்டை தோலை காய வச்சு அரைச்ச பவுடர், இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஃபர்டிலைசர் எல்லாத்தையும் ஒன்றா கலந்து நீங்கள் செடிக்கு கொடுக்குறப்போ அந்த செடியானது ரொம்பவே செழிப்பாக வளர்ந்து வரும். இப்போ அடுத்ததான் நீங்கள் இந்த பழங்கள் வளர்ந்து வர அப்டேட்டை நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும், இந்த பேஷன் ஃப்ரூட்டை நம்ம எப்போ அறுவடை பண்ணுறது. இந்த பேஷன் ஃப்ரூட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அறுவடை பண்ணணுன்ற அவசியம் சுத்தமாக கிடையாது. ஒன்ஸ் அது நல்லா அதோட மெச்சூர் ஸ்டேஜ் அட்டைன் ஆனதுக்கப்புறமா அந்த பழமே வந்து கீழே விழுந்துடும், கீழே விழுந்து அடிபட்டுருமா அப்படின்னா நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இந்த பேஷன் ஃப்ரூட்டோட தோல்ன்றது ரொம்ப ரொம்ப கடினமாக இருக்கும். ஸோ அந்த பழத்துக்கு எந்த விதமான அடியும் படாது. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த பழமானது அந்த செடியிலே பழுத்து கொஞ்சம் சுருங்கினதுக்கப்புறம் அதுவே கீழே விழும். அப்படி இல்லைன்னா அந்த பச்சை நேரத்தில் தடிமனாக இருக்கும், அப்போயே கூட கீழே விழுந்துடும். நீங்கள் அந்த டைமில் நீங்கள் கட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப புளிப்பாக இருக்கும். அதாச்சும் எலுமிச்சை பழத்தை விட இது வந்து புளிப்பு தன்மையாக ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா அதை அப்படியே கொண்டு போய் ஃப்ரிட்ஜிலேயோ இல்லை நீங்கள் வேறு எங்கேயாச்சும் நீங்கள் வச்சுருங்க. அதுவே கொஞ்சம் கொஞ்சமாக பழுக்க ஆரம்பிக்கும். பழுத்துட்டு அந்த மேலில் இருக்க அந்த தோல் வந்து நல்லா கம்ப்ளீட்டாக சுருங்கிடும். சுருங்கினதுக்கு அப்புறமா அந்த பழமே பார்த்தீங்கன்னா வெயிட்டே இல்லாமல் ரொம்ப லைட் வெயிட்டடாக இருக்கும். அந்த டைமில் இதை நீங்கள் கட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ருசி சூப்பராகவே இருக்கும். இப்போ அடுத்ததான் இந்த பழத்துலேருந்து நம்ம அறுவடையை பார்த்துடலாம். ஸோ இந்த மாதிரி தான் அது மஞ்சள் நேரத்தில் மாறி அதுவாகவே கீழே விழுந்துடும். அண்ட் இந்த பழங்கள் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், இப்போ இந்த பழத்தை நம்ம கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ கட் பண்ணுறப்ப நீங்கள் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க, அந்த தோலானது ரொம்ப தடிமனாக இருக்கும். நீங்கள் ப்ரெஷர் கொடுத்து கட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நம்ம எதாவது ஜாலியாக வேறு ஏதாவது சின்னதாக பழம் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிங்கன்னா ஸ்லிப்பாகி கை வெட்டுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ பி கேர்ஃபுல். ஸோ அந்த பழத்துக்குள்ளே இந்த மாதிரி தான் பல்ப்லாம் இருக்கும். இந்த பல்ப்பு தான் ரொம்ப ரொம்ப ருசியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அண்ட் இதை தான் நம்ம கன்சியூம் பண்ணணும். இதை நம்ம அப்படியே கன்சியூம் பண்ணலாமே கேட்டால் நீங்கள் தாராளமாக கன்சியூம் பண்ணலாம். ஆனால் எனக்கு இதை பர்சனலாக ஒரு ஜூஸ் மாதிரி ரெடி பண்ணி குடிக்க தான் பிடிக்கும். அது எப்படி பண்ணுறதுன்றதையும் இப்போ நம்ம பார்க்கலாம். இதை வந்து பெரும்பாலும் வந்து நீங்கள் லெமன் ஜூஸ் மாதிரி போட்டு அதோட கலந்து குடிக்கலாம், இல்லை நீங்கள் லெமன் சோடா மாதிரி போட்டு அதோடையும் கலந்து குடிக்கலாம். ஆர் நீங்கள் நன்னாரி சர்பத்து இந்த சம்மரில் நம்ம குடிக்கிற ரெகுலரான ஒரு விஷயம் இல்லைங்க, அதோட கலந்து குடிக்கிறீங்கன்னா அதுவாகவும் குடிக்கலாம். இல்லை நீங்கள் இதை மட்டுமே தனியாக ஒரு ஜூஸ் போட்டு குடிக்கலாம். இதை மிக்சிலெலாம் போட்டு அடித்து அந்த மாதிரிலாம் அதை போட்டு கொலை பண்ணிட்டு இருக்காது, நார்மலாகவே கலந்து குடிங்க, இது ருசி சூப்பராக இருக்கும். அண்ட் அந்த விதைகள் வந்து நல்லா கிரன்ச்சியாக ஒரு மாதிரி ரொம்ப கிரன்ச்சியாக இருக்கும், அதை கடித்து நல்லா சாப்பிடுங்க. ஸோ இது இந்த கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துலேருந்து 2 வருஷம் வரைக்கும் போராடி இதை வளர்த்து இதை சாப்பிட்றது பர்த்துன்னு கேட்டிங்கன்னா 100% இது பர்த்து. பிகாஸ் இந்த பழமானது ருசியும் தாண்டியும் இதில் வந்து ஒரு வாசனை வரும், அந்த வாசனையானது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த பழம்ன்றது நல்லா பழுத்ததுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணுறப்போ உங்கள் ரூமே பார்த்தீங்கன்னா
ஒரு மாதிரியான ஒரு மனமா இருக்கும். அந்த பேஷன் ஃப்ரூட்டோட வாசனை ரூமே ஃபில் ஆகிரும். அந்த ருசியும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நல்லா திட்டிப்பா இருக்கும். அண்ட் பேஷன் ஃப்ரூட்டை போறதுக்கு ரெண்டு வெரைட்டி இருக்கு. ஒன்னு வந்து எல்லோ வெரைட்டி, இன்னொன்னு வந்து பர்பிள் அண்ட் இந்த பர்கண்டி கலர்ல ஒரு வெரைட்டி இருக்கும். நான் வாங்கின விதை வந்து கம்ப்ளீட்டா எல்லோ வெரைட்டி. அண்ட் இதோட ருசின்றது கொஞ்சம் புளிப்பா நல்லா இனிப்பா இருக்கும். அண்ட் அந்த இன்னொரு அந்த ரெட் அண்ட் ப்ரௌனிஷ் பர்கண்டி அந்த டைப்ல இருக்கிறது வந்து முழுக்க முழுக்க இனிப்பா இருக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒருவேளை அந்த விதைகள் கிடைச்சி இல்ல நாற்றுகள் கிடைச்சா அதை நான் வளர்த்து தனியாக ஒரு வீடியோ கொடுக்குறேன் அது எப்படி இருக்குன்றது பத்தி. ஐ திங்க் தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. இன்னைக்கு வீடியோல உங்களுக்கு புதுசா ஒரு பழத்தை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இன்னைக்கு வீடியோல இந்த பேஷன் ஃப்ரூட் எப்படி விதையிலிருந்து அறுவடை வரைக்கும் வளர்க்கலாம்ன்றதை டீட்டெயிலாக நீங்க பார்த்துட்டீங்க. நீங்க மறக்காம உங்க மாடி தோட்டத்தில் இந்த பேஷன் ஃப்ரூட் ட்ரை பண்ணுங்க. வளர்க்கறது ரொம்ப ஈஸி. கரெக்டான ஒரு பந்தல் அமைப்பு மட்டும் இருந்தாலே போதும். ஒரு ஸ்லோ க்ரோயிங் பிளான்ட் தான், பெருசா நம்ம கேர் பண்ணோம் பூச்சி தாக்கத்தில் வரும் அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது. ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் இன்ஃபர்மேட்டிவ் ஃபார் யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. அண்ட் உங்களுடைய மாடித்தோட நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நம்ம அடுத்ததான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் ஸ்டே கனெக்டட் டு கிரியேட் அ பெட்டர் என்வரன்மெண்ட் அண்ட் தேங்க்யூ பை பி கே.